ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது டிஷ் என்னடா புது டிஷ்னு சொல்லிட்டு தென்னை மரத்தில் ஏறு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி புது டிஷ்லாம் எதுவும் இல்லை, நம்ம வெயில் ஓவராக இருக்கனால நம்ம தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம். தென்னந்தோப்பில் இளநீ பூரா வேட்டையாடி இளநீ சாப்பிட போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம குக்கிங் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தெரிகிற பெல் ஐக்கான ஆளில் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அடிக்கிற வேலுக்கு நம்ம பசங்களாம் கூப்பிட்டு தென்னந்தோப்பு வந்தாச்சு. தென்னந்தோப்பு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிலே தெரியல. தென்னை மரத்து நல்லனுக்கும் அதோட காற்றுக்கும் சுத்தமாக வெயிலே தெரியலைங்க. இந்த டயத்தில் நம்ம எல்லாம் எள்ளி வேட்டை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறியாச்சு. மரத்தில் ஏறி எல்லாம் எள்ளியும் வெட்டி வெட்டி கீழே போட்டாச்சு. அடிக்கிற வேலுக்கு நம்ம பசங்களோட வந்துட்டு தென்னந்தோப்புக்கு வந்துட்டு எள்ளி வெட்டி சாப்பிட்றப்ப அதோட அனுபவமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு வழியாக மரத்துலேருந்து எல்லா எள்ளியும் வெட்டி போட்டாச்சு. வெட்டி போட்டு கீழே வந்து பயிர் சீவி கொடுத்தான். சீவி கொடுத்துட்டு ஒரு டம்ளரில் எள்ளியை மாற்றி கொடுத்தான். சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருந்துச்சு. வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஒரு எள்ளியாச்சும் டெய்லி சாப்பிடுங்க. சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எள்ளெல்லாம் வெட்டிட்டு நம்மளும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணே கள்ளக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தார். அண்ணே வேணா எள்ளனே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம். நின்ற தம்பி, நானும் கள்ளக்காட்டுக்கு தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடிச்சிட்டேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்டி எடுத்து தோளில் போட்டு ஜம்முன்னு வந்துட்டார். அப்புறம் நான் அண்ணனுக்கும் ஒரு எள்ளி வெட்டி டம்ளரில் மாற்றி கொடுத்தாச்சு. அண்ணன் குடிச்சு விட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஃபுல்லாக பாருங்க அடிக்கிற வெயில் கள்ளக்காட்டுல தண்ணி பாய்ச்சிட்டு வந்தப்பா நீங்க இளநீ குடுக்கிறது ரொம்ப சந்தோஷம் அருமையா இருந்துச்சு அப்படின்னு அண்ணன் ரொம்ப பாராட்டினாரு. ஒரு நேரம் இந்த கள்ளக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேங்க, விவசாயம் பார்த்துட்டு வெயிலுக்கு. இதுமாதிரி காலையில் நல்லா தோட்டத்தில் வேலை பாட்டு அடிக்கிற வெயிலப்ப நம்ம எள்ளி வந்து சாப்பிட்றப்ப இதோட சுகம் இருக்கு, வேற லெவலில் இருக்கு. மனம் போல குழந்தைக்கு அது வெயில் நல்லா அருமையா இருக்குங்க. குடிங்க 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 ஃபுல்லா குடிங்க, அருமையா இருக்குப்பா. சரிண்ணா, இப்படி கிராமத்துல செஞ்சு நீங்க கொடுக்கறத நம்ம டேஸ்ட கடையில கொடுக்கறோட பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. நேரடியா இருக்க சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. சரிண்ணா, லெவல் நல்லா இருக்கு, வந்து நேச்சுரலா நல்லா இருக்கு. ஆமாப்பா, கடையில கொடுத்தா கூட கூலிங் இருக்காது. ஆஹா, இது அம்ம இதுக்கு நேரே இல்லைங்க. அவ்வளவுதான், நான் பண்ணிக்கிறேன். இந்த குக்கிங் சேனல்ல அருமையா இருக்குது, இது பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, அருமையா இருக்குங்க. ஓகேண்ணா, குக்கிங் 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.